வேழம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெகதீஷ் ரவி. கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாவட்டம் முழுக்க பார்த்திங்கன்னா வந்து பச்சை பசேல் மலைகள் தண்ணீர் அப்படின்னு வந்து ரொம்ப அழகான ஒரு மாவட்டமாக வந்து கன்னியாகுமரி காட்சி அளிக்குது. நாகர்கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தள்ளி வந்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மருந்து வாழ் மலை. இந்த மலைக்கு ஒரு புராண கதை இருக்குது. ஸோ அது ராமாயணம் சார்ந்தது. போரில் வந்து ராவணன் வந்து ராமனை வந்து ஒரு வில் வெட்டு தாக்குறாங்க. அப்போது மருந்து தேவைப்படுது. அந்த நேரத்தில் அனுமனை அணுகிறாங்க. அனுமன் இலங்கைக்கு போய் சஞ்சீவ மலையை தூக்கிட்டு வராங்க. அதிலிருந்து அந்த மருந்தால் ராமன் பிழைக்கப்படுறாரு. ராமன் குணமானதுக்கப்புறம் அந்த சஞ்சீவி மலையை திரும்ப கொண்டு போய் இலங்கையில் வச்சிடணும் அப்படின்னு அனுமனுக்கு சொல்லப்படுது. அனுமன் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு யோசிச்சுட்டு கையால் அந்த மலையை தூக்கி போடுறாங்க. அப்படி தூக்கி போடும் பொழுது அதில் விழுந்த சிறு பகுதி தான் இந்த மருந்துவாழ் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நினைவாக வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவிலும் இந்த இடத்துல இருக்குது. அந்த கோயில் எனக்கு எதிராக தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த கோவிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோயில். ஆல்ரெடி இங்கே ஒரு பிரபலமான ஒரு தனியார் தொலைக்காட்சி இந்த மருந்துவாழ் மலையை பற்றி ஒரு நிகழ்வு பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்வில் இங்கே நிறைய சித்தர்கள் வாழ்கிறதாகவும் ஸோ சித்தர்கள் இருக்கிற ஒரு பீடமாக இந்த இடம் இருக்கிறதாகவும் இந்த மலை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நாகர்கோவிலேருந்து சரியாக வந்து பேருந்து நிலையத்திலேருந்து 13 கிலோமீட்டர்லாம் நாங்கள் இதை அடைஞ்சிட்டோம். கீழேருந்து மேலே வர்றதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து அவ்வளோ நேரம் வந்து எடுத்துச்சு. அவ்வளோ பெரிய மலை தான் இது. நாங்கள் கீழே வரும்பொழுது ஒரு சிவன் கோவில் ஒன்று பார்த்தோம், ஒரு சின்ன குகை ஒன்று பார்த்தோம். இப்போதைக்கு இந்த ஆஞ்சநேயர் கோயிலையும் அந்த சிவன் கோயிலையும் காட்டணும்னு நினச்சோம். பட் மேலே ஏறணும், எண்டை போய் பார்த்துடலாம் இருட்டுறதுக்குள்ளே அப்படின்ற காரணத்தினால வந்து மலையை நோக்கிய பயணத்தை நாங்கள் தொடங்குகிறோம். எங்களோட பயணப்படுங்க. ஸோ இந்த மலையில் என்ன இருக்குது, மருந்துவாழ் மலை அதுக்கான காரணம் என்ன, அது மாதிரியான மூலிகைகள் இருக்கா, சித்தர்கள் வாழ்கிறாங்களா, அப்படி பல கேள்விகளுக்கு பதிலை வந்து இந்த காணொலியில் கொடுக்கலான் இருக்கும். வாங்க பயணிக்கலாம். இப்போது மலையை நோக்கி பயணப்படுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். ஸோ ரெண்டு வழி பாதை இருக்குங்க. இப்போது இந்த படிக்கட்டு எல்லாமே வந்து ஆஞ்சநேயர் கோயில் போகிறதுக்கான வழி மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து பாறைகள் சூழ் பாதைகள் தான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அம்புக்குறிகள் இருக்குது. ஸோ எப்படி போகணும் அப்படின்றதுக்காக டைரக்ஷன் கொடுக்கறதுக்காக இங்கே வந்து போகிறதுக்கான அம்புக்குறிகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊற்று வந்து அங்கங்கே கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மலைக்கு மேலே வரவங்களுக்கு தண்ணீர் வசதி அப்படின்றது எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியல. அதனால் இந்த மாதிரியான ஊத்துக்களில் தண்ணீர் தேவைகளை வந்து அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊத்துக்களை வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பயணிக்க போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ வந்து கிட்டத்தட்ட எப்படியான பாதை அப்படின்றது நீங்கள் இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். சரியான வந்து பாதை வசதி எல்லாம் கிடையாது. படிக்கட்டுகள் இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக தான் போயிட்டுருக்கும். எப்படியோ இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முதல்ல ஏறும்பொழுது படிக்கட்டாக இருந்தது, அதனால் பெரிய பிரச்சனையாக இல்லை. கடகடன்னு ஏறி வந்துட்டேன். ஆனால் இப்போது இந்த பாதையெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இந்த சைடு கூட ஏறி வந்துட்டேன் நான். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப குறுகலாக போகுது. இதுக்கு அப்புறம் போக போக நீங்கள் வந்து கால் வைக்கிற அளவுக்கு படி மாதிரியான எந்த அமைப்பும் இந்த பாறையில் கூட கிடையாது. ஸோ அப்படியே பாறையாக வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் பார்த்து ஏறி அப்படி தான் போகிற மாதிரி இருக்குது. நிஜமாகவே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான மலை தான் இது. ஸோ மருந்து வாழ் மலை அந்த அழகான பேருக்காக வந்து மேலே போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய மரங்கள் சூழ்ந்துருக்கு. ஸோ பச்சை பசேல்னு
நிறைய பாறைகள் இருக்கு. ஸோ இந்த பாறையை கடந்து தான் வந்து இன்னும் நம்ம உச்சிக்கு போக வேண்டியது இருக்குது. அந்த பாறைகள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து செங்குத்தாக கரடுமுரடாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேபிளாக போகிற அளவுக்கான பாதையாக வந்து இந்த பாறைகள் இல்லை. இங்கே மிகப்பெரிய காட்டு வெள்ளம், ஸோ இல்லைனா வந்து பெரும் மழை பெய்ந்தது அப்படின்னா வந்து இந்த பாதைகள் வழியாக தான் வந்து தண்ணீர் வந்து ட்ராவல் ஆகி கீழே போகணும். ஸோ முக்கால்வாசி நீங்கள் மலைப்பாதைகள் எல்லாமே வந்து நீர்வழி பாதைகள் தான். ஸோ வந்து தண்ணீர் நமக்கு கொடுத்த பாதைகளை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்படியான ஒரு பாதை தான் இப்போ நம்ம இந்த மலைக்கு மேலே போக போகிற பாதையும் கூட. ஸோ அந்த பாதையில் தான் நம்மளும் பயணப்பட்டுருக்கோம். ஸோ அந்த பாதையில் போகும்போது கண்டிப்பாக தண்ணீருக்கு வந்து எப்பயுமே வந்து நம்ம நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்குது. அதனுடைய பெரிய பங்கு தான் வந்து இந்த நீர்வழி சாலை. இப்போ நீர் இல்லை, ஸோ நம்ம சாலையாக பயன்படுத்திக்கிறோம். மருந்துவாள் மலை கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி மலையை வந்து வந்துட்டோம். இங்கே ஒரு வியூ இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து கன்னியாகுமரி கடல் தெரியுது. ஸோ வந்து அந்த மூலையில், ஸோ அந்த சைடும் இந்த சைடும் நம்ம ஐயன் வள்ளுவன் நிற்கிற காட்சியை வந்து மேரிபி மேலே போனால் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இந்த ரெண்டு பாறைகளை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது எப்பேற்பட்ட பயணமாக இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த பாறை வந்து கீழேருந்து மேலே இது வரைக்குமோ அப்படி தாங்க இருக்குது. ஸோ ரொம்ப வந்து சாஃப்டான, ஸோ ஈஸியாக நடக்கக்கூடிய பாதையெல்லாம் கிடையாது, ரொம்ப கரடுமுரடானு தான். அங்கே பார்த்தீங்கன்னா புகை வந்துட்டுருக்க இடம் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரில, பட் எங்களுக்கு கிளியராக தெரியுது இங்கேருந்து. அதுதான் வந்து உப்பளம், ஸோ உப்பு எடுக்கிற இடம் கன்னியாகுமரியில். ஸோ இந்த ரோடு வந்து கன்னியாகுமரி அந்த மெயின் ரோட்டை கனெக்ட் பண்ணுற சாலை. ஸோ நாகர்கோவிலிருந்து போகக்கூடிய கன்னியாகுமரி போகக்கூடிய வழி. ஸோ இந்த வியூ நிஜமாகவே வந்து ரசிக்க வேண்டிய ஒரு இடங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இடம், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் அந்த பாறை குகைகள் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி குகைகளில் உள்ளே போனீங்கன்னா வந்து ஏதோ ஒரு ஏசி ரூமில் இருக்க மாதிரி இருக்குங்க. ரொம்ப விசித்திரமாக இருக்குது, இயற்கையே விசித்திரம்னுவாங்க. இந்த மாதிரியான பயணங்கள் வரும்பொழுது தான் அந்த விசித்திரங்களை புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரியான வெட்ட வெளியில் வந்து, ஸோ வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு, ஸோ வந்து உச்சகட்ட வெப்பத்தையும், இந்த மாதிரியான குகைகள் அந்த மாதிரியான இடத்துல வந்து ரொம்ப சின்ன குகையாக தான் இருக்குது, ரொம்ப பாறையை ஒட்டி அந்த பாதையை ஒட்டி தான் இருக்குது. ஆனால் உள்ளே போய் உட்காந்தோம்னா வந்து ஏதோ ஒரு ஏசி ரூமில் உட்கார்ற மாதிரி இருக்குது. இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமில் தான் இருக்குது. இங்கே மேலே ஏதோ ஒரு இந்த தூக்குவான் பாறை ஏதோ இருக்குதுன்னு சொன்னாங்க, அங்கே போய் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு. நான் நிஜமாகவே அதை தேடி தான் இப்போ போயிட்டுருக்கேன், அவ்வளோ டயர்டாக இருக்குங்க எங்கள் ஏறி வந்தது. வாங்க அந்த மலைக்கிட்ட போய் அந்த பாறையில் படுத்துருவோம் போயிட்டு.
இந்த இடம் கொஞ்சம் லெவலாக இருக்குங்க. அந்த வெட்டப்பாறையிலேருந்து தாண்டி இங்கே வந்தோம்னா ஃபுல்லாக அடர்த்தியாக இருக்குது, நிறைய மரம் இருக்குது, ரொம்ப நிழலாக இருக்குது, கொஞ்சம் காற்று வருது. அங்கெல்லாம் வந்து ஒரே அனலாக தான் இருந்துச்சு, இங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன காற்று வருது. இந்த பக்கம் ஏதோ ஒன்று கட்டிட்டு இருக்கு, அது என்னென்னு தான் தெரில. ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு வந்து கூகுள் நம்ம டோராவோட ஹேண்ட் மேப்பு எல்லாம் இதுதான், இதை வச்சு தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம் நாங்கள். வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் தூங்காமறைக்கு போய் தூங்க போகிறோம். டோரா மாடுலேஷனில் இல்லைன்னா மன்னிச்சிருங்க. நான் சொன்ன முன்னாடி சொன்ன தூங்காம்பாறை இதுதான். இந்த மலைக்கு மேலே ஏறி வந்தால் கிட்டத்தட்ட இது ரெண்டாவது மலை. ஸோ மூணாவது மலை அங்கே தான் நம்ம போகணும், அந்த ஒத்த மரம் இருக்கிற இடத்துக்கு. ரெண்டாவது மலைக்கு மேலே இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் பாறை அடுக்கு இருக்குது, நிஜமாகவே வந்து சொர்க்கங்க. ஸோ வந்து அந்த சைடு நீங்கள் இந்த சைடு வெளியில் போனீங்கனாலும் சரி, இந்த சைடு அந்த வெயில் கா போனீங்கனாலும் சரி, வெயில் தாளிச்சு எடுத்துருது. ஆனால் இந்த உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப குளுகுளுன்னு இருக்குது. ஸோ வந்து வெயில் இருக்கா மாதிரியே தெரியல. ஸோ ஒரு 5-6 மணிக்கு வந்து நம்ம ஒரு மலைக்கு மேலே ஏறி வந்து உக்காந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த இடுக்கில் இருக்குது. ஸோ இப்போ தான் தெரியுது ஏன் வந்து தூங்காம்பாறை அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் படுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து படுத்தால் நல்லா தூங்க முடியும். ஸோ நான் இப்போ படுத்தால் கூட தூங்கிடுவேன் அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இந்த பயணத்தை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமான பயணமாக தான் இருக்குது. சென்னையிலேருந்து வந்த எனக்கு மலை மேலே ஏறுறதுன்றது சாதாரணமாகவே ரொம்ப கஷ்டம்தான். ரெண்டாவது மலை வர்றதுக்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோப் மாதிரி போகுது. ஸோ அதனால் அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நமக்கு. என்ன அப்படின்னா வந்து அந்த குறுகலான பாறைகளில் ஏறி ஏறி அந்த கல் அந்த ஏறி வந்ததை தாண்டி கொஞ்சம் நேரம் மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து ஒரு சமத்தரையில் வந்து நடக்கிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பை வந்து இந்த மலை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் ஏறி வரும்பொழுது நிறைய காலேஜ் பசங்க வந்து எதிர்க்க வந்துட்டுருந்தாங்க, மலைக்கு மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பசங்கக்கிட்ட வந்து நீங்கள் யாராவது சித்திரை பார்த்தீங்களா, ஏதாவது அமானுஷ்யங்கள் இந்த மலையில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்படி எதுவும் இல்லைண்ணே, இந்த மாதிரி மேலே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. மூலிகைகள்லாம் இருக்கா ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்ற கேள்வியை வரலாம். ஸோ நாங்களும் பார்த்து தான் இருக்கோம். எங்களுக்கு பெருசாக மூலிகை சார்ந்த அறிவு கிடையாதுன்றதுனால கண்டுபிடிக்கிறதுக்கான சூழல் எங்களுக்கு இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து இங்கே நிறைய இடத்துல வந்து நன்னாரி புல் வளர்ந்துருக்கு. ஸோ வந்து நன்னாரி சர்பத் நம்ம சென்னையில் நிறைய பேர் குடிச்சிருப்போம், இந்த ஊர்லலாம் கூட இருக்குது, எல்லா ஊர்லேயும் நன்னாரி சர்பத் இருக்குது. அந்த சிரப் வச்சுருப்பாங்க, அதில் போட்டு அந்த ஜூஸ் போட்டு தருவாங்க. அந்த இது இலையிலேருந்து பிச்சு தாங்க நான் கசக்கி வச்சுட்ருக்கேன். செம்ம வாசனை, நிஜமாகவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாசனை. நன்னாரி சர்பத் ஜென்ரலாக எனக்கு இறங்காது, ஆனால் இந்த வாசனை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மலைக்கும் இந்த இதுக்கும் வந்து செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மருந்துவான் மலைக்கு இது ஒன்று போதும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மற்றவங்களும் வந்து இந்த மூலிகை சார்ந்த அறிவு இருக்கிறவங்க இந்த மலைக்கு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்களை தேடி கண்டுபிடிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மூலிகை இருக்கா, அது எதாவது பயன்படுமா அப்படின்னு பார்க்கலாம். நான் பார்த்தது நன்னாரி. வாங்க பயணிப்போம். கடைசியாக ஸோ இந்த மருத்துவால் மலைக்கு வந்துட்டோம். ஸோ இதான் அங்கே கடைசி எண்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பீக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நாங்கள் ஏறி வரும்பொழுது சில விஷயம் பார்த்தோம். நீங்கள் இந்த பாறைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆரோ மார்க் இருக்குது, இதை தாண்டி நிறைய மலையாள வார்த்தைகள் இருக்குது. ஏறும்போதே வந்து ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. இது கிட்டத்தட்ட வந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கம், கன்னியாகுமரி மாவட்டம். ஆனால் ஏன் வந்து தமிழ் தவிர்த்து மலையாளம் அதிகமாக இருக்குது? நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மலையாளம் ஆங்கிலமில் தான் இருக்கே தவிர தமிழில் வந்து பெருசாக வந்து இங்கே இருக்க இங்கே வச்சிருக்க கோவில் நிர்வாகத்தினுடைய போர்டை தவிர எங்கேயுமே வந்து இந்த பெயிண்ட் பண்ணது கையில் பண்ணது எல்லாமே வந்து மலையாள எழுத்துக்களாக தான் இருக்குது. நீங்கள் அந்த குப்பை தொட்டி ஒன்று இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தமிழ், மலையாளம், இந்தி, இங்கிலீஷு.
ஸோ இந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருக்குது. நிறைய மலையாள மக்கள் வந்து இந்த மலையிலேருந்து இறங்குறத பார்த்தோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது ஒரு பேருந்து ஃபுல்லாக இருக்கிற மக்கள் வந்து இறங்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்ககிட்ட தான் கேட்டோம், மேலே யாராவது இருக்காங்களா அப்படின்னு. யாருமே இல்லை, மேலே போங்க இப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுடைய மலையாளத்தில் வந்து சொன்னாங்க. ஸோ அதிலேருந்து நாங்கள் என்ன இருக்குது, ஏன் வந்து மலையாளிகள் வந்து சித்தர்களை தேடி வராங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் மேலே ஏறி வந்தோம். அப்படி வரும்பொழுது தான் வந்து ஒரு பதில் கிடச்சிது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ இங்கே ஒரு வழிபோது நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ சித்தர்கள் நிறைய பேர் இருக்கிறதா வந்து ஒரு பிரபல தனியார் தொலைக்காட்சி வந்து ஒரு காணொலி போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்காங்களா, அதை பார்த்துட்டு தான் தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த குறுக்கலான பாதையில் என்ன போகுதுன்னு கேட்டப்போ வந்து ஒரு குகை ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. இந்த பாதை பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப மர்மமாக தான் இருக்குது. ஸோ மொத்தமே வெட்டவெளி, திடீர்னு ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு குறுகலான ஒரு பாதை போகுது. இதோட அந்த மலையை முடிஞ்சிருச்சுன்னு நடக்கும் போது தான் வந்து இந்த பாதை ஆரம்பிக்குது. வாங்க போய் பார்க்கலாம் உள்ளே என்னதான் இருக்குது அப்படின்னு. ஸோ ரொம்ப குறுகலாக தான் இருக்குது. ஸோ வந்து சமமான பகுதின்னு சொல்ல முடியாது. ஸோ இறங்கி ஏறி தான் போகிற மாதிரி இருக்குது. கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு வழி இருக்குது. கீழே பூந்து தான் போனோம். ஸோ உட்காந்து தான் போனோம். ஸோ நீராக அப்படியே நடந்தெல்லாம் வர முடியாது. ஸோ நீங்கள் நீங்க அதனால் வந்து ரொம்ப சைஸ் பெருசாக இருக்கிறவங்க கொஞ்சம் பாதுகாப்பாகணும். இப்போ நம்ம வந்து கடைசியாக அந்த மருந்து வாழ் மலையினுடைய அதிசயம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குகைக்குள்ளே தான் இருக்கும். இந்த குகையில் வந்து கேரளாவினுடைய ஆன்மீக குரு ஸ்ரீ நாராயண குரு அவங்க வந்து இங்கே தான் வந்து பல வருடங்கள் வந்து தியானம் இருந்ததாகவும், ஸோ வந்து அவங்களால தான் வந்து இந்த மலை பேசப்படுது அப்படின்னும் வந்து நிறைய பேசினாங்க. நான் சொன்ன வரும்பொழுது நிறைய மலையாளிகள் வந்து ஸோ இங்கே வந்து வந்துட்டு போனாங்க அவங்களுக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்த மலையும் இந்த குகையும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக தலமாக வந்து பார்க்குறாங்க. இந்த ஸ்ரீ நாராயண குரு அவங்கள வந்து அவங்களுடைய ஆன்மீக ஆஸ்தான குருவாகவும் அவங்க பார்க்குறாங்கன்றது இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சுது. டிசம்பர் ஜனவரியில் வந்து பெரும் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களில் வந்து கேரளா கர்நாடகா தமிழகத்தை சார்ந்த நிறைய பக்தர்கள், ஸோ வந்து கிட்டத்தட்ட 300 பேருந்துகள் வரைக்கும் இந்த மலையடிவாரத்துக்கு வரும். அவ்வளோ பக்தர்கள் வந்து இந்த ஸ்ரீ நாராயண குரு அவங்கள வந்து அவங்க தியானம் பண்ண இந்த இடத்துல வந்து தரிசிக்க வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குகை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப குளிர்ச்சியாக
மலை உச்சியில் வந்து வேர்த்து ஊற்றி ஸோ வந்து பெரிய வெயிலுடைய கடுமையை தாண்டி இந்த குகைக்குள்ளே வந்து உட்காந்துருக்கோம். இப்போ மணி நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியாக வந்து 2:45. அப்போது 3 மணிலாம் வந்து அந்த உச்சி வெயில் தாண்டி அந்த நிற்கிற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே, ஸோ வந்து மரங்கள் நிறைந்த ஒரு காட்டுக்குள்ளே மழை பெய்து விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு குளிர்ச்சி இருக்கும்ல, அந்த குளிர்ச்சி இந்த குகையில் இருக்குங்க. இப்போ தான் தெரியுது இந்த சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து ஏன் அதிசயமாக பார்க்கப்பட்டாங்க அப்படின்னு. இங்கே வந்து தண்ணி வசதி பெருசாக கிடையாது, உணவுக்கு எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியல. இன்றைக்கி வந்து நமக்கு எல்லா வசதியும் இருக்குது, மலையடி வர வரைக்கும் வந்து 2 சக்கர வாகனத்தில் வந்துட்டோம், கேமராவை தூக்கிட்டு உள்ள வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் அன்னைக்கு என்ன மாதிரியான வசதிகள் இருந்திருக்கும் இந்த குகையில், இந்த மலைக்கு ஏறுறதுக்கு எப்படி வந்து இந்த ஸ்ரீ நாராயண குரு வந்திருப்பாங்க அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. இதுதான் நிஜமான அமானுஷ்யம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு இந்த பிள்ளை தடத்துக்கும் ஒரு கதை ஒன்று இருக்குது, ஒரு புராண கதை. அது என்ன அப்படின்னா வந்து இங்கே வந்து தியானம் பண்ணுற அந்த சித்தர்களாக இருக்கட்டும் இல்லை பெரிய மனிதர்களாக இருக்கட்டும், அவங்க இந்த மண்ணில் இந்த மண்ணை வந்து பரப்பி விட்டுட்டு ஸோ தியானம் பண்ண ஆரம்பிப்பாங்க. தியானம் பண்ணி முடிக்கும் பொழுது ஒரு குழந்தையினுடைய கால் தடமும் ஒரு சேவலினுடைய கால் தடமும் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆன்மீகம் அப்படின்னா வந்து மற்றவங்க சொல்கிற ஆன்மீகம் கிடையாது, இது மன திருப்தியை கொடுக்கக்கூடிய ஆன்மீகம். மருத்துவான்மலை பயணத்தோடைய கடைசி கட்டத்தில் இருக்கும், ஸோ அந்த உச்சியில் தான் இப்போ இருக்கும். அந்த உச்சியிலேருந்து வந்து நீங்கள் மொத்த கன்னியாகுமரியும் கிட்டத்தட்ட பார்த்துடலாம் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ இந்த சைடு வந்து கன்னியாகுமரியினுடைய கடல் தெரியுது, அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து ஸோ கன்னியாகுமரியை சுற்றி இருக்க மலைகள், ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு காட்சி அளிக்குது. இதுதான் மருத்துவான் மலையினுடைய கடைசி பகுதி. இங்கே ஒரு ஆஞ்சநேயருக்கான பீடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து இன்னொரு சிறப்பும் இருக்குது. நாங்கள் சொன்னோம் இந்த ஸ்ரீ நாராயணன் குருவை பற்றி சொன்னோம், அதுக்கப்புறம் வந்து இந்த மருத்துவான் மலை அதனுடைய பெயர் காரணம் என்ன அப்படின்றத சொன்னோம். மூணாவதாக ஒரு சிறப்பு இருக்குது இந்த மலையில், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய விளக்கு மலையினுடைய முகட்டில் இருக்குது, கடைசி முகட்டில் வந்து தெரியுது. இங்கேருந்து மொத்த நகரத்தையும் நீங்கள் வந்து காட்சிப்படுத்தலாம். ஸோ கார்த்திகை தீபம் அப்படின்றது தமிழ் திருநாளில் வந்து ஒரு ஜோதியை கொண்டாடுகின்ற ஒரு பெரிய திருவிழான்னு சொல்லலாம். தீபாவளிக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு திருவிழா. ஜென்ரலாக வந்து கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னால் வந்து நமக்கு எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில், அங்கே மேலே வந்து தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபத்தை பார்க்குறதுக்கு வந்து 500,000 மக்கள் வந்து கூடுவாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மலையில் சிறப்பு இங்கே கார்த்திகை தீபம். இந்த மலையில் ஏற்றப்படுற இந்த தீபமானது ரொம்ப ஜெகஜோதியாக பரவி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க பல சதுர கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து இந்த ஜோதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து நாகர்கோயில் பகுதியிலேருந்து கூட இந்த தீபத்தினுடைய அந்த சுடர் வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு தெரியும் அப்படின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் வந்து இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம்.
ஸோ இதுதான் வந்து இந்த மருத்துவான் மலையினுடைய கடைசி பகுதியும் கூட, கடைசி அதிசயமும் கூட, ஆச்சரியமும் கூட. ஸோ நீங்கள் கீழே இருந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு நாகர்கோயிலில் இருந்தோ இல்லை இதனுடைய சுற்று வட்டாரத்த பகுதியிலேருந்தோ இந்த மலையினுடைய அழகை தரிசிக்கிறதுக்கான ஒரு வழியாக இந்த தீபம் இருக்குது. இந்த காணொலியை பார்க்குற எங்களுடைய நேயர்களுக்கு இந்த பயணம் நாங்கள் விசாரித்து எங்கள் காதுக்கு வந்த ஒரு பயணத்தை தொடங்கி நாங்கள் இங்கே முடிச்சிருக்கோம். இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம், நிறைய ஸ்தலங்கள் இருக்கலாம், நிறைய பயணப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச இடங்கள் இருக்கலாம். இந்த இடத்தெல்லாம் காணொலியாக பண்ணால் நல்லாயிருக்கும்ல, இவங்கள மாதிரியே நானும் எங்கள் ஊரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தது அப்படின்னா அந்த தகவல்களை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வேழம் தொலைக்காட்சி உங்களுடைய பிடித்தமான இடத்துல இதே மாதிரியான ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கும். நன்றி.